இப்பதான் ராகுல் காந்தி அவர்கள் ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு இருக்காரு. ஒரு மெனிஃபெஸ்டோ வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேச போறோம். ஆனா ஃபர்ஸ்ட் டாப் ப்ரையாரிட்டி வந்து வேலை வாய்ப்பு. இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க தமிழகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, சென்சஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போன வருடனாக இருந்திருக்கு. ஸோ இப்படியெல்லாம் பார்க்கும்போது எங்கேருந்து நீங்கள், ஆனால் 4 லட்சம் கோடி கடன் தமிழகத்துக்கு இருக்குது, அது எங்கே, அப்படி என்ன நீங்கள் செலவு பண்ணீங்க, என்ன வேலை பார்த்தீங்க, ஒரு நல்ல திட்டம் கொண்டு வந்தீங்களா, வேலை வாய்ப்பு கொடுத்தீங்களா, இல்லை விவசாயிகளுக்கு கொடுத்தீங்களா, இல்லை கல்வி ரீதியாக யாருக்காவது உதவி பண்ணீங்களா, ஒன்றுமே கிடையாது. ஆனால் 4 லட்சம் கோடி கடன் தமிழகத்து மேலே இருக்குது, அது எப்படி வந்தது? இதுக்கு பதில் ஒரு ஒயிட் பேப்பரில் ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சியோட நம்ம அதிமுக சார்பாக எல்லாரும் பதில் சொல்லட்டும். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.